இத்தாலி தலைநகர் ரோமில் தொடங்கியுள்ள G20 மாநாட்டில் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். G20 அமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரோம் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டின் முதல் நாளான நேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் தொழில் தொடங்க ஏதுவான அனைத்து சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு அவர் வளரும் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் ஒரு பூமி ஒரு சுகாதாரம் தொலைநோக்கின்படி கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை எடுத்துக் கூறிய பிரதமர், அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 500 கோடி தடுப்பூசிகளை உற்பத்தி செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பேசி வருகின்றனர். மாநாட்டிற்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ரோம் நகரில் மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சந்தித்து ராஜாங்க உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, சிங்கப்பூர் பிரதமர் லீ உசேன் லாங் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்.